ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு பிட்டி கிச்சன். இன்றைக்கி என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அல்வா. ஆப்பிள்லையே விட்டமின் சி இருக்கிறதுனால இது நல்ல ஒரு ஹெல்த்தி டிஷ் தான். ஓகே, இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிளை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. 1/4 லிட்டர் பால், 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் சுகர், நெய் 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி, ஏலக்காய் பவுடர், லாஸ்ட்டாக கேசரி பவுடர். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அல்வா ரெடி பண்ணுறதுக்கு 1/4 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட துருவி வச்ச ஆப்பிளை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆப்பிளை நல்லா வேக விடுங்க. அதில் ஆப்பிள் நல்லா வெந்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பபிள்ஸ் வர டைமில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் நம்ம ஏலக்காய் பவுடரும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஆப்பிள் அல்வா ரெடி. இந்த ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பிட்டு கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.